തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ പ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക உலகெங்கும் வாழும் பொதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே நம்ம வெவ்வேறு விதமான வழிபாடு அதனோடு சேர்ந்து விரத முறைகளை வந்து கடைபிடிக்கிறோம். இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் உங்களுடைய பூஜை அறையில் நாகர் சிலையை வைக்கலாமா வைத்து பூஜை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. அதில் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்ருக்கு. பொதுவாக நாகர் சிலையை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உகந்ததாக இருக்காது அப்படிங்கிறது வந்து உள்ளார்ந்த ஒரு விதியாக இருந்துகிட்ருக்குது, ஆகம விதிப்படி. ஏன்னா நாகர் சிலை அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒருவருக்கு நாகதோஷம் இருந்துகிட்ருக்கோம், அல்லது சர்வதோஷம் இருந்துகிட்ருக்கோம், அல்லது கலஸ்தர தோஷம் இருந்துகிட்ருக்கலாம். அந்த மாதிரி குடும்பத்தில் ஒருவருக்கு வந்து இந்த மாதிரியான தோஷம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது ஒருவருக்காக ஒரு நாக சர்பத்தை வீட்டில் வச்சு நாக சிலையை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது மற்றவர்களுக்கு அது உகந்ததாக இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாகர் சிலையை வீட்டில் அல்லது பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத விட வெளியில், அதாவது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல, பிள்ளையார் சன்னதி இருக்கக்கூடிய இடத்துலேயோ, அல்லது அரச மரத்துக்கு அடியிலேயோ, அல்லது கடல் பகுதியிலேயோ, அல்லது வந்து நதி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயோ, பொதுவாக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி, ஆறு, ஏரி, குளம், கடல், இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த நாக சர்பத்தை வச்சு பூஜை பண்ணி நாக சிலையை வச்சு பூஜை பண்ணுறது, பிரீதி பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறது, மந்திரம் சொல்கிறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிறது உகந்ததாக இருக்கும், உங்களுக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நாகர் சிலை அப்படிங்கிறது வந்து ஒரு உக்கிர தெய்வம் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி உக்கிர தெய்வ சம்மந்தப்பட்ட வகையில் வரக்கூடியதான் இந்த நாகர் சிலை. இந்த நாகர் சிலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு சில பய உணர்வு ஏற்படக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த நாகர் சிலையை பார்க்கும்போது உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது ஏதோ ஒரு இனம் புரியாத பய உணர்வு கண்டிப்பாக இருக்கும். யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட நாகர் சிலையை பார்க்கும்போது கொஞ்சமாவது நடுங்கி போவாங்க அப்படிங்கிறது யதார்த்தம். அதனால் அந்த நாகர் சிலையை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத விட, பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத விட, நதிக்கரைகளில் வச்சு வழிபாடு பண்ணுறது, பூஜை பண்ணுறது, பிரீதி பண்ணுறது, மந்திரம் சொல்கிறது, பரிகாரம் பண்ணுற விஷயங்களை வந்து செஞ்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே நாகர் சிலையை இந்த நாகதோஷம் உள்ளவங்க, ஷட்பதோஷம் உள்ளவங்க, கலஸ்தர தோஷம் உள்ளவங்க, அல்லது புத்திர தோஷம் உள்ளவங்க, இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவங்கெல்லாம் இந்த மாதிரியான நாகர் சிலையை வச்சு ஒரு சில பிரீதி அல்லது பரிகாரம் பண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்படி உள்ளவங்க வந்து இந்த நாகர் சிலையை வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத விட ஒரு சில கோயில்களுக்கு, அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய ஒரு சில சிலைகளுக்கு நாகர் சிலையை வந்து நாம் வந்து தானமாக இனமாக வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதிகபட்ச நாகதோஷம் சர்ப்பதோஷம் உள்ளவங்க, கலஸ்தர தோஷம் உள்ளவங்க, புத்திர தோஷம் உள்ளவங்க இந்த மாதிரியான நாகர் சிலைகளை வாங்கி கோயிலுக்கு தானம் செய்கிறது, அல்லது நாகர் சிலை நாக எந்தெந்த கோயிலில் நாகர் சிலை இருந்துகிட்டு இருக்குதோ கண்டிப்பாக ஈஸ்வரன் கோயிலில் வந்து நாகர் சிலை வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த நாகர் சிலை இருக்கிற இடத்துல வந்து அந்த நாகர் சிலைக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சந்தன குங்குமத்தை எடுத்து கண்டிப்பாக அந்த ராகு காலத்தில் நம்ம பூஜை பண்ணுறது, பிரீதி பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறது, அல்லது வழிபாடு வச்சுக்கிறது, அல்லது வந்து நம்ம வந்து ஒரு சில பிரார்த்தனைகளை வச்சுக்கிறது, இதுவெல்லாம் வந்து எந்த நேரமாக இருந்தாலும் இந்த நாகர் சிலையில் இருந்து அந்த நாகர் சிலையில் வச்சுருக்கிற குங்கும சந்தனத்தை நீங்கள் எடுத்து உங்களுடைய நெத்தியில் வச்சுக்கும் பொழுது அந்த நேரம் ராகு காலமாக இருந்தால் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஓரளவாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான ராகு தோஷத்தை, ஷர்ப தோஷத்தை, கலஸ்தர தோஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷமான விதியாகவும் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பொதுவாகவே இந்த ராகு தோஷம் சர்ப்பதோஷம் உள்ளவங்கள வந்து எந்த பரிகாரம் பண்ணினா நமக்கு நல்லது நடக்கும், எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கையாளணும், ஜாதகத்தில் வந்து எத்தனையோ ஜோசியரை பார்த்தால் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாமே நம்ம செஞ்சு பார்க்குறோம், அப்போ கூட நமக்கு நிவர்த்தி கிடைக்கல அப்படிங்கிற கவலையில் உள்ளவங்க ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று, அதாவது ஒரு மாதத்தில் ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் என்று நாகர் கோயிலில், அதாவது நாகர் சிலை இருக்கக்கூடிய அந்த கோயில், நாகர் கோயிலுங்கிற ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகர் கோயில்னு பேர் வந்ததே இந்த நாகர் சிலைனால தான். அங்கே வந்து நாகராஜா கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, எங்கே நாகர்கோயில் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே, அங்கே வந்து அந்த நாகராஜா கோயிலுக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் என்று நீங்கள் போய் அதிகாலையில் வெறுவைத்தோடு எந்த ஒரு ஆகாரமும் சாப்பிடாமல், முடிஞ்சளவுக்கு டீ காப்பி கூட சாப்பிடாமல் தேவைப்பட்ட ஒரு இளநீர் எடுத்துக்கலாம், அல்லது பழச்சாறு எடுத்துக்கலாம், அல்லது பால் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்து வெறுவைத்தோடு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் வந்து இந்த நாகராஜா கோயிலுங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி
மாதிரியே நிறைய நாகர் சிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த சிலைகளுக்கு வந்து அங்கே முறையான பூஜை, அங்கே வந்து இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து முறையான பூஜையை வந்து சரியாக செஞ்சு கொடுப்பாங்க. அவங்ககிட்ட அந்த பூஜை பண்ண சொல்லி, பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பெயரில் வந்து உங்களுடைய பெயர் நாமாவளியில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கண்டிப்பாக பால் கொடுப்பாங்க. நீங்களும் பால் வாங்கிட்டு போகலாம். அப்படி பிரசாதமாக கடவுளுக்கு அந்த தெய்வ விக்கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னிதானத்தில் வந்து நெய்வேத்தியம் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு பிரசாதமாக பால் கொடுப்பாங்க. அந்த பாலை வந்து வெறு வயிற்றில் குடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாகதோஷம் உள்ளவங்க, சர்ப்பதோஷம் உள்ளவங்க, அதே மாதிரி கலத்திர தோஷம் உள்ளவங்களுக்கு அந்த தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நாளிகை அந்த நேரத்தில் உருவாகுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதமாக கொடுக்குற அந்த பால் வந்து நீங்கள் அருந்தும் பொழுது உங்களுக்கு ஏதாவது தோல் நோய் இருந்துருவீங்களே, இந்த தோல் நோய்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய, அல்லது அந்த தோல் நோய்க்காக இவ்வளவு நாளாக எவ்வளவு மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்களோ, எவ்வளவு மருந்து சாப்பிட்டீங்களோ, அந்த மருந்து அந்த நிமிடத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் அந்த கோயிலில் வந்து உருவாகும். கண்டிப்பாக போகக்கூடிய நாள் வந்து வார நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நட்சத்திரம் வந்து ஆயுள்ய நட்சத்திரம் வரக்கூட அன்று அந்த நாளன்று போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த கோயிலில் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அந்த கோயிலில் வந்து தியானம் பண்ணலாம். தியானம் அப்படிங்கிறது வந்து என்ன, உங்களுக்குன்னு என்ன கஷ்டம் இருக்குதோ அதுதான் உண்மையான தியானம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கஷ்டங்களை, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விருப்பங்களை, நீங்கள் வந்து ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சில ஆசைகளை வேண்டுதலாக வச்சுக்கிட்டு அதை மனசுக்குள்ளே வாய் விட்டு சொல்லாமல் மனசுக்குள்ளேயே நினச்சி பார்க்குறது தான் ஒரு மகத்துவமான ஒரு தியானமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த தியானத்தை வந்து 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அங்கே உட்காந்து நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது வயதானவர்களுக்கோ அல்லது வறுமையில் உள்ளவர்களுக்கோ அல்லது வந்து சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருக்கிறவங்களுக்கோ உண்மையான பசியோடு உள்ளவர்களுக்கு அங்கே வந்து கண்டிப்பாக பால் அதே சமயம் பணியாரம் வாங்கி கொடுக்கலாம். அங்கே நிறைய வந்து பணியாரம் வைத்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால பணியாரம் வாங்கி கொடுக்கலாம் அல்லது பால் ஆப்பம் வாங்கி கொடுக்கலாம். பால் ஆப்பம் அல்லது பணியாரம் இந்த மாதிரி டிஃபன் சம்மந்தப்பட்ட வகையில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தோசையாவது ஆர்டர் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்துக்காவது கொடுக்கணும். 4 பேர்த்துக்கு மேலே எத்தனை பேர்த்துக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் வந்து உணவு அந்த தானம் வந்து அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து காலை நேரத்தில் பண்ணலாம். நாகராஜா கோயிலில் வந்து பிரார்த்தனையை முடிச்சுக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அர்ச்சனை முடிஞ்சு வெளியில் வந்து அன்னதானம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது வழியில் வந்து யாருக்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறது, வெறுப்பு காட்டாமல் இருக்கிறது, அடுத்தவங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்காமல் இருக்கிற விஷயத்தை வந்து கையாண்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்கும் பொழுது அந்த கோயிலில் பால் கொடுக்கும் பொழுது நீங்கள் அருந்து அந்த பால் சாப்பிட்டீங்க இல்லையா, அந்த நேரத்தில் என்ன வஸ்திரம் போட்டிருந்தீங்களோ அந்த வஸ்திரத்தில் ஏதாவது ஒரு வஸ்திரமாவது எடுத்து மஞ்சள் நீரில் வந்து முக்கி எடுத்து அதை காய போட்டு மடித்து வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளோ சின்ன சின்ன வீண் வம்பு வழக்குகளோ அல்லது நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாதகம் இல்லாத தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களோ நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது அனுபவம் உண்மையாக நீங்களும் அனுபவிக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் ஆசையோடு பூஜை செய்வதை விட அர்ப்பணிப்போடு பூஜை செய்வதே ஆத்மார்த்தமானது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.